हाय, वेलकम टू सोनास किचन। हेलो, वेलकम टू सोनास किचन। इनकी चना मसाला सेला इनग्रीडियंट्स बॉक्स पोटर फर्स्टलिए पारेंगे। इप्पो और वानली वच्चिकला, वानली ले कुंजों कड़ुगु पोड़ें, एन्न विट्टिट्टु कड़ुगु पोड़ें। कड़ुगु पुरिंजदुम सोम्बु सेर्त्तुक्करें, एल्लामे और चिन्ना स्पून अलवु दान, टीस्पून अलवु दान पोड़ें। कड़ुगु नल्ला पुरिंजदुम वेंगायम, ना सांबार वेंगायम सेर्त्तिरुक्केन, अप्पुरम करुवेप्पिला सेर्त्तिरुक्केन। नल्ला वरुत्तुकोंगा इदै, இது சீக்கிரம் வதங்கணும்னா அதே டிப்ஸ் தான், கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு ரெண்டு தக்காளி தேவைப்படும். நான் அரை கிலோ கொண்டக்கடலை வேக வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு டீஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதுலேயே ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சிருக்கேன், கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும். இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அந்த சமயத்தில் தக்காளியை நறுக்கி வச்சுக்கலாம். இது நல்லா சுருளை வதங்கி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில், சிம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சு நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், சீக்கிரம் வதங்கும். அதுக்காக தான் நம்ம கொண்டக்கடலை வேக வைக்கும் போதே அதுலேயே உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். இதோ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன் ரெடியாக. இப்போது இதில் தேவையான மஞ்சத்தூள், வரளி மஞ்சளை அரைச்சி அந்த பொடி தான் யூஸ் பண்ணுவோம் நாங்கள். மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். இப்போ கொண்டக்கடலை நல்லா வெந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் தனியாத்தூள் போடுறேன். சனா வந்து உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன், அதனால் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். இது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் கொண்டக்கடலையை அதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கொண்டக்கடலையை எடுத்து மிக்சி ஜாரில் வச்சுக்கலாம். ஆற வச்சு அதை அரைச்சி இதில் விழுது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கும் கிரேவி. தேங்காய் இதெல்லாம் பிடிக்காதவங்க இப்படி சேர்த்துக்கலாம். இதோ பாருங்கள், கொஞ்சம் வேக வச்ச கொண்டக்கடலையை நான் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் போட்டு அரைச்சி அந்த ஒரு கப்பு வேக வச்ச கொண்டக்கடலையை நல்லா அரைச்சிட்டேன் விழுது போல். அதை வந்து இந்த கிரேவியில் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும், ப்ளஸ் கிரேவிக்கு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இது போட்டு இப்போ பாருங்கள் நல்லா கொதி வருது. எல்லாம் ஒன்று சேர போய் பச்சை வாசல்லாம் போயிட்டு நல்ல ஒரு மணமாக வருதுங்க. இந்த ஸ்டேஜில் மிக்சியை அலசிட்டு அந்த தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ செக் பண்ணிக்கிட்டு உப்பு கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கூட குறையாக இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ நான் கரம் மசாலா ஒரு குவார்டர் டீஸ்பூன் சேர்க்குறேன். வீட்டில் அரைச்சது தான் இந்த கரம் மசாலா கூட. அப்பா என்ன ஒரு மணம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் அந்த கரம் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். கம கமன்னு கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆகிட்டுருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நல்ல வாசம்லாம் மணமாக வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச சுத்தம் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இது வந்து கசூரி மேத்தின்னு ட்ரையாக வெந்தயக்கீரையை ட்ரை பண்ணி அப்படி கிடைக்குதுங்க கடையில். அதை வந்து நம்ம தவாவில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சு இப்படி கடைசியில் சேர்த்து இறக்கிட்டா நம்ம என்ன கிரேவி ரெடி பண்ணாலும் அது ஒரு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
அப்போ நம்மளோட சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்கா ரொட்டியும் போட்டாச்சு. இப்போ பிளேட்டில் எப்படி சர்வ் பண்ணிக்கலாங்க. அருமையான சுட சுட சன்னா மசாலாவும் ஃபுல்கா ரொட்டியும் ரெடி ஆயிடுச்சுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, எல்லாருக்குமே நன்றி. இன்னும் உங்களுக்கு என்ன வீடியோ ரெசிபீஸ் வேணும்னு என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.